என்ன வெடிக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து லைவா டெமோ பண்ணி சொல்லி காட்டுறதுக்காக இங்க வந்திருக்கோம். This festival holds the great importance to our lives. On the special occasion, we are... ரொம்ப தூரத்துக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தி சில சமயம் நிரந்தர அங்க தினமே ஆகும். புரியுதா? கண்ணு இதுதான் சேஃபர் டிஸ்டன்ஸ்ங்கிறது. புரியுதா? அது அது மாதிரி அதே சைடில் முன்னாடி கொண்டாடலாம். கொஞ்சம் பட்டா போது இது பொறி பொறியா விடுறது தாண்டது வந்து இது கண்ணு கிட்ட கொண்டு போகலாமா? கை கையை சொல்றீங்க எங்க வரும் அதிகமான சப்தம் உள்ள ஒளி எழுப்பக்கூடிய வெடிகளை வெடிக்கக்கூடாது. மனிதர்கள் நம்ம பேசும்போது டெசிபிள் 10 செலிபிள் அளவுக்கு தான் நமக்கு செவிப்பறை கேட்கும் திறன் உள்ளது. அதுக்கு மேலே உள்ள வெடிகளை வெடிக்கக்கூடாது. தரமான பட்டாசுகளை ஐஎஸ்ஐ தரமுள்ள பட்டாசுகளை கொளுத்த வேண்டும். அரசாங்கம் நிர்ணயித்த காலை 6-7 வெடி வெடிக்கணும். அதே மாதிரி மாலை 7-8 வெடி வெடிக்கணும். இதுதான் அரசாங்கத்தின் உத்தரவு. அதை கடைபிடித்து எந்தவித அசம்பாவிதம் இல்லாமல் தீபாவளியை கொண்டாட எங்கள் தீயணைப்பு துறையின் சார்பாக நல்வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். தீபாவளி அப்ப கிராக்கர்ஸ் எப்படி சேஃப்டியா வெடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை ஃபாலோ பண்ணி எங்க ஸ்கூல்ல எல்லாருமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சேஃப்டியா தீபாவளி அப்ப கிராக்கர்ஸ் வெடிப்போம். ஸ்கூல்ல வந்து இன்னைக்கு வந்து வெடியெல்லாம் எப்படி வந்து வெடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதை பாதுகாப்பாகவும் வெடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க. துறைகள்லேருந்து வந்து எங்களுக்குலாம் சொல்லி கொடுத்தாங்க. அதனால வந்து நாங்கள் எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்கு அண்ணன் தம்பிக்கெல்லாம் அந்த மாதிரி எப்படி வெடிக்கிறதுன்னு நாங்கள் சொல்லிக் கொடுக்க போகிறோம். நாங்களும் பாதுகாப்பாக இருப்போம். தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லுவோம். பேருமா? என் பேரு கே தித்யங்கரா தேவி, 8D.